வணக்கம். நான் டாக்டர் மைதிலி. சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் குப்பை மேனி அப்படின்ற ஒரு மூலிகை. இந்த குப்பை மேனி இலைகளை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றத பற்றி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். எந்த ஒரு சருமம் சம்மந்தப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த குப்பை மேனி இலைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப சுலபமாக அதை சரி பண்ண முடியும். முதல்ல முகத்தில் முகப்பருக்கள் அடிக்கடி வரும் இல்லையா, ஒரு சிலருக்கு இப்படி இருக்கவங்க இந்த குப்பை மேனி இலைகளை எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரு கைப்பிடி அளவு குப்பை மேனி இலைகள் எடுத்துக்கோங்க. கூடவே அதே சம அளவு ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை இலைகள், அதே ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகள். இந்த மூணு இலைகளும் சம அளவில் எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் பண்ணிவிடுங்க. பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இதை மூணு இலைகளையும் ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா அரைத்துக்கலாம். ரோஸ் வாட்டர் இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சாதா தண்ணியிலேயே நல்லா அரைத்து மையை அரைத்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இந்த விழுதை நீங்கள் என்ன பண்ணணும், முகத்தில் கழுத்துலலாம் நல்லா பேக் மாதிரி போடணும். போட்டுட்டு ஒரு 30 நிமிடம் அப்படியே ஊற விட்டுறலாம். 30 நிமிடத்துக்கு அப்புறம் நீங்கள் சாதா ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் சாதா தண்ணியிலேயே முகத்தை நல்லா கழுவிடலாம். இப்படி தொடர்ந்து வாரத்துக்கு 3 தடவை செய்துட்டே வந்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு கண்டிப்பாக முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் மட்டும் கிடையாது, அதனால் ஏற்படக்கூடிய கருப்பு தழும்புலாம் கூட மறையிறது நாளடைவில் நல்லாவே தெரியும். கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம்லாம் கூட சீக்கிரமே மறைந்துடும். இந்த குப்பை மேனி இலைகளை ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து முடி அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த கன்னத்தோட சைடில் அப்பர் லிப்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள்லாம் முடி அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கிறவங்க இந்த குப்பை மேனி இலைகளை எப்படி பயன்படுத்தலாம்னா, கொஞ்சம் குப்பை மேனி இலைகள் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு. கூடவே கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கோரைக்கிழங்குன்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைத்து உங்கள் முகத்தில் பேக் மாதிரி போட்டு அதே மாதிரி 30 நிமிடம் நீங்கள் ஊற விட்டுறணும். 30 நிமிடத்துக்கு அப்புறம் சாதா தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இப்படி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு 2 தடவை இல்லை 3 தடவை தொடர்ந்து 3 மாதம் செய்துட்டே வந்தீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முடி எல்லாமே எந்த ஒரு வலி இல்லாமல் ரொம்ப இயற்கையான முறையில் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் இயற்கையாகவே நீங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு சருமம் சம்மந்தப்பட்ட வியாதியெல்லாம் கூட ஏற்படாமல் தடுக்க முடியும். சோரியாசிஸ், எக்ஸிமா, அட்ரிகேரியா மாதிரியான எந்த சருமம் சம்மந்தப்பட்ட வியாதியும் இருக்குது அப்படின்னா இந்த குப்பை மேனி இலைகளை என்ன பண்ணலாம், நீங்கள் நல்ல வெயிலில் காய வைத்து நல்ல முடமுடனானதும் வீட்டிலேயே நீங்கள் மிக்சியில் அரைத்து பொடி மாதிரி செய்து வச்சுக்கலாம். காலையில் தினமும் குளிக்கும்போது இந்த குப்பை மேனி இலைகளோட அந்த பொடியை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா தேய்த்து குளிக்கலாம். பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், பெண்களுக்கு இந்த சருமம் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளையும் இதோட சேர்த்து அரைத்து வைத்துக்கலாம். இதை தேய்த்து நீங்கள் தினமும் குளிச்சுட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் சருமம் சம்மந்தப்பட்ட வியாதி, உடம்புல ஏற்படக்கூடிய அரிப்பு, இச்சைங்க எல்லாமே குறையிறது நல்லாவே தெரியும். தலையில் பொடுகு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களும் இந்த குப்பை மேனி இலைகளை பயன்படுத்தலாம். எப்படின்னா தலையில் டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது குப்பை மேனி இலைகள் எடுத்துக்கோங்க. எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே சம அளவில் வேப்பிலை இலைகள் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் தயிர் சேர்த்து நல்லா அரைத்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். தயிர் வந்து தலையில் போட்டால் ஒரு சிலருக்கு எனக்கு சளி பிடிச்சிரும், தும்பல் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்க சாதா தண்ணியிலேயே நீங்கள் அரைத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைத்து பேஸ்ட் மாதிரி எடுத்து தலையில் ஹேர் பேக் மாதிரி நீங்கள் போடணும். இப்படி தொடர்ந்து வாரத்துக்கு 2 தடவை போட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அதிக ரசாயனங்கள் சேர்க்கப்பட்ட ஷாம்புலாம் யூஸ் பண்ணாமல் சீயக்காய் மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்படி தொடர்ந்து செய்துட்டே வந்தாலும் தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் நாளடைவில் இயற்கையான முறையில் மறையும். குப்பை மேனி இலைகளை வைத்து உடம்புல எந்த ஒரு புண்ணு ஆறாமல் இருக்குது அப்படின்னாலும் அதை சீக்கிரமே ஆற செய்ய முடியும். ரொம்ப நாளாக உடம்புல ஏதோ ஒரு இடத்துல புண்ணு இருக்குது, அந்த புண்ணோட ரணம் ஆறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னும் போது குப்பை மேனி இலைகளை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு கடாயில் ஒரு 4 இல்லை 5 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்குவ. கொஞ்சம் சூடானதும் இந்த குப்பை மேனி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி இது சூடு நல்லா ஆற விட்டுருங்க. ஏன்னா சூட்டோடு அப்படியே வைக்கக்கூடாது. கொஞ்சம் சூடாறி வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு உடம்புல புண்ணு எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த இலைகளை வைத்து நீங்கள் கட்டிடலாம். இப்படி தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை செய்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக புண்ணு சீக்கிரமே ஆறிடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புண்ணுலேருந்து சீழ் வெளியே வரும் இல்லையா, எவ்வளோ சீழ் வெளியே வரக்கூடிய புண்ணாக இருந்தாலும் சரி இந்த குப்பை மேனி இலைகளோட சாறை எடுத்து நீங்கள் அந்த புண்ணு மேலே தேய்த்துட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமே அந்த புண்ணோட ரணம் ஆறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சிலருக்கு உடம்புல வந்து கட்டி வரும் இல்லையா, இந்த கட்டி இருக்க இடத்துல கூட குப்பை மேனி இலையோட சாறை நீங்கள் தடவும் போது அந்த கட்டிகளை சீக்கிரமே பழுக்க செய்யக்கூடிய தன்மை குப்பை மேனி இலைகளில் நிறையவே இருக்குது. நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வயிற்றுப்பகுதியில் புழுக்கள் சேரும் இல்லையா, இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அடிக்கடி சாப்பிடக்கூடிய சாக்லேட் மாதிரியான இனிப்பு பண்டங்கள், அப்படி இல்லைனா அவங்க சுகாதாரம் இல்லை அப்படின்றதும் ஒரு காரணம். சரியாக கை கழுவாமல் அப்படியே சாப்பாடு சாப்பிட்றது, இல்லை நெகத்தில் அழுக்கு இருக்கும், அதை நெகங்களை வந்து சரியாக பராமரிக்க மாட்டாங்க ஒரு சில பேரண்ட்ஸ். இதனால் குழந்தைகளுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா வயிற்றுப்பகுதியில் பூச்சி சேரும். இப்படி இருக்கும்போது இந்த குப்பை மேனி இலைகளை வைத்து அதை சீக்கிரமே சரி பண்ணவும் முடியும், புழுக்கள் வராமல் தடுக்கவும் முடியும். எந்த வகை புழுவாக இருந்தாலும் சரி, அதாவது வயிற்றுப்பகுதியில் வரக்கூடிய கொக்கி புழு, நாடா புழு எல்லாத்தையுமே வெளியேற்றம் செய்ய முடியும். எப்படின்னா குப்பை மேனி இலைகளோட
இலைகளை வந்து நல்லா அரைத்து சாறு எடுத்துக்கணும். இந்த சாறு எடுத்து ஒரு பல்லு பூண்டோட சாறு எடுத்து இதில் கலக்கணும். கலக்கிட்டு அதாவது குப்பைமேனி இலைகள் பூண்டு இதோட சாறை நல்லா கலந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 3 மாதத்துக்கு 1 தடவை குழந்தைகளுக்கு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவு ஒரே ஒரு நாள் நீங்கள் கொடுத்துடலாம். இப்படி தொடர்ந்து செய்துட்டே வந்தீங்கன்னா வயிற்று பகுதியில் எந்த ஒரு புழுக்கள் சேராத தடுக்க முடியும். ரொம்ப புழுக்கள் அதிகமாக இருக்குது வயிற்று பகுதியில் அப்படின்ற குழந்தைகளுக்கு 1 1/2 டீஸ்பூன் அளவு குப்பைமேனி இலைகளோட பொடியை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு கிளாஸ் வெந்நீரில் கலக்கியும் தொடர்ந்து 3 நாள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் 3 மாதத்துக்கு 1 தடவை 3 நாள்னு இப்படி கொடுத்துட்டே வரலாம். தொடர்ந்து குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, வயசில் பெரியவங்களும் சரி குப்பைமேனி இலைகளோட சாறு நீங்கள் பூண்டு சாரோட சேர்த்து 1 2 இல்லை 3 மாதத்துக்கு 1 தடவை 1 டீஸ்பூன் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்கள் கழிவுகளும் வெளியேற்றம் செய்யப்படும். அதோட மட்டும் இல்லை வயிற்று பகுதியில் எப்போவுமே புழுக்கள் சேராமல் தடுக்க முடியும். ஒரு சில குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி இருமல் வந்துட்டே இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம், குப்பைமேனி இலைகளோட சாறு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த 1 டீஸ்பூன் அளவு சாறில் ஒரே 1 பிஞ்ச் 1 சிட்டிகை சீரகத்தூள் சேருங்க. அதே மாதிரி ஒரே 1 சிட்டிகை மஞ்சள் தூள் இதில் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி அந்த 1 டீஸ்பூனை குழந்தைகளுக்கு குடிக்க கொடுக்கலாம். இப்படி தொடர்ந்து 4 நாட்கள் குடிக்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப அதிகமாக அது வாந்தியாக கூட வெளியேற்றம் அடையும். ஆனால் அளவுக்கு மீறி 1 டீஸ்பூனுக்கு மேலே அதிகமாக கொடுக்க வேண்டாம். 1 நாளைக்கு 1 டீஸ்பூன் சாப்பாட்டுக்கு முன்னாடி 1 கால் மணி நேரம் முன்னாடி தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா சளி இருமல் எந்த ஒரு சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கூட சரி பண்ணக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்குது. நம்ம நுரையீரல் உறுப்பையே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து நுரையீரல் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படவும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு சிலருக்கு மூட்டு வலி கை கால் வலியெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, மூட்டு வலி இருக்குது அப்படின் போது இந்த குப்பைமேனி இலைகளோட சாறை வந்து நீங்கள் அந்த இடத்துல எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம். இந்த மூட்டுகளில் நீங்கள் தடவிட்டே வந்தீங்கனாலும் மூட்டு வலி சரியாகும். எலும்பு வலி மட்டும் கிடையாது, தசை பிடிப்பு எல்லாத்தையும் கூட சரி பண்ணக்கூடிய தன்மை இதில் அதிக அளவில் இருக்குது. ஒரு சிலருக்கு சைனசைட்டிஸ் நோய் இருக்கும், இதனால் தலைவலி அதிகமாக இருக்கும், ஒற்றை தலைவலி இருக்கும், இதனால் தலைவலி அதிகமாக இருக்கும் இல்லையா. எந்த ஒரு தலைவலியாக இருந்தாலும் சரி அதை சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த குப்பைமேனி இலைகளில் நிறையவே இருக்குது. இந்த இலையோட சாறு எடுத்து உங்கள் தலையில் வந்து நல்லா ஒரு பற்று மாதிரி போடணும். போட்டு 1 கால் மணி நேரம் ஊற விட்டுருங்க. 1 கால் மணி நேரம் இல்லை 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சாதா தண்ணியில் நீங்கள் இதை கழுவிடலாம். இப்படி தொடர்ந்து செய்துட்டே வந்தீங்கன்னா தலைவலி உடனே சரியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மலை சிக்கல் ஏற்படாமல் கூட தடுக்கக்கூடிய தன்மை இந்த குப்பைமேனி இலைகளில் நிறைய பேருக்கு. நமக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்கணும், உடம்பு வலி அதிகமாக இருக்குது அதை சரி பண்ணணும், மூட்டு வலியெலாம் இருக்குது அப்படின் போது நீங்கள் இந்த குப்பைமேனி இலைகளை எப்படி இன்டர்னலாக உள்ளுக்கு எப்படி எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா குப்பைமேனி இலைகளோட பொடியை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வீட்லேயே அரைத்து தயார் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா குப்பைமேனி இலையோட பொடி கிடைக்கும். இதை என்ன செய்யணும், 1 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 2 கிளாஸ் தண்ணி அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து 1 கிளாஸ் அளவு வந்ததும் இதை வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் நீங்கள் சாப்பாட்டுக்கு 1 30 நிமிடம் முன்னாடி குடிக்கணும். இப்படி தொடர்ந்து 1 10 நாட்கள் செய்துட்டே வந்தீங்கன்னா மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி எல்லாமே குறையிறது நல்லாவே தெரியும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம சருமம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய குப்பைமேனி இலைகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி.